வணக்கம். பூபதி வராரு. வர சொல். பட்டனை ஒழுங்காக போடு. சார் பிஸியாக இருந்தே கூப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். அது மரியாதை இல்லை சார், பரவாயில்ல. நான் உன்னை ப்ரொஃபஸராக கூப்பிடல. ஏன், வேலையை விட்டீங்களா சார்? ஃப்ரெண்டாக தான் கூப்பிட்டுருக்கேன். ஃப்ரெண்டு நான் உயிரையும் கொடுப்பா சார். ஆள்தோட்ட பூபதி சொல்லுங்க. அது என்ன ஆள்தோட்டம்? அது ஒரு பெரிய கதை சார். எங்கள் அம்மா கரும்பு தோட்டத்தில் வேலை பார்த்தாங்க, எங்கள் அப்பா கடலை தோட்டத்தில் வேலை பார்த்தாரு, ரெண்டு பேரும் மிளகாய் தோட்டத்தில் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் அவங்களுக்குள்ள ஒரு மைல்டு லவ் டெவலப் ஆயிடுச்சு. அதன் விளைவாக நான் முந்திரி தோட்டத்தில் பிறந்தேன். நான் இப்போ இருக்கிறது பார்டர் தோட்டம். இப்படி ஆள் தோட்டமும் என்னுடைய வாழ்க்கையில் கலந்து போனதுனால எல்லாரும் என்னை ஆள் தோட்ட பூபதினே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேரில் சினிமா பாட்டு கூட ஒன்று ஹிட் ஆகிருக்கேன். அதுவா வேலு பிச்சுவா பக்ரின்னு ஏதோ ரவுடி பேர் தான் நீ வச்சிருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நைஸ் ஜோக். சொல்லுங்க பூபதி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? யாரை தூக்கணும் சொல்லுங்க. நம்ம காலேஜில் படிக்கிற ஷண்மதி. ஓ, ஒருத்தர் லவ் பண்ணுறான். அடே, யார் சார் அந்த லக்கி ஃபெல்லோ? அதான் தெரியல. ஓ, தினம் ஃபோன் பண்ணுறான், பேசுகிறான், ஆனால் நேரில் வர்றதில்ல. அது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சார். ஏதாவது படம் பார்த்துருப்பான். பாவம், அந்த பொண்ணு இதனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா. அந்த பையன் இந்த காலேஜில் தான் படிக்கிறான். அதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. ஆனால் நீ இந்த காலேஜில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசி பழகிட்டு இருக்க. அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சு என்கிட்ட சொல்கிற. ஓகே சார், நான் இதுவரைக்கும் எந்தவித நோக்கமே இல்லாமல் காலேஜுக்கு வந்து போய்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு நோக்கம் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த பையன் யாருன்றதை கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி நிறுத்த போகிறேன். ஏன் தெரியுமா? காதலுக்கு மரியாதை தர்ற ப்ரொஃபஸரை நான் இப்போ தான் சார் பார்க்குறேன். இந்தாங்க சார். என்ன சின்ன கிமிக்ஸ் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா உன் ஃபியூச்சர் என்ன பண்ணுவேன்? ஃபியூச்சரில் நான் ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு மந்திரியாவோ ஆகி என் பொழப்ப ஓட்டு போகிறேன் சார். யார் கேட்டா? உங்கள் டைம் பேடாக இருந்தா நானும் எஜுகேஷன் மினிஸ்டராக கூட வரையோ. என்ன வேணால் நடக்கலாம் இந்த ஜனநாயக நாட்டில். ஹலோ, உன் மனசில் என்ன ஐடியா இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லு. சண்மதி காதலன் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்றவங்களுக்கு ரூபாய் 1000 பரிசு நோட்டீஸ் அடிச்சு காலேஜ் போலாம் தரப்போறேன். அறிவு கிட்டவனே, இதெல்லாம் வரையடியா வேடா? தலை போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போற. அதானே நான் சொல்றேன் தலை, காலேஜ்ல உள்ள மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் சண்மதி கிட்ட பேச வச்சு போன்ல பேசுறவனோட குரலை அவளை வச்சே கண்டுபிடிக்க போற. இந்த மாதிரி சாதா ஐடியா கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு சோதாபதி போதும்டா. இந்த ஆள்தோட்ட பூபதி அவசியம் இல்லடா. என்னோட ஐடியாவே வேறடா. டேய் தெனாலி, நீ ஒரு அதிர்ஷ்டக்கார கழுதடா. நேரா போ, சண்மதியே கற்பழிச்சிரு. அப்ப நானு தல இவ்வளவு நாள் பழக்கத்துக்கு நீ காட்டுறன் பிதானா? தல நீ என்னை கிடத்துல தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் இன்னைக்கு முன்னால வந்து நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுக்குன்னே பிறந்திருப்போம் போல் இருக்கு. என்ன அனுப்பு மேட்டன்மா? ஈஸிதான், ஆனா 7 வருஷம் உள்ள போட்டுருவாங்களா? அடி பாத்ரூம் செப்பலால. உங்க மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஐடியா எல்லாம் இருக்கா? டேய், உங்களை நான் ரேப் பண்ண மாதிரி நடிக்க தாண்டா சொன்னேன். அவ உங்க மூஞ்ச பார்த்த உடனே அலறுவா. அந்த சவுண்டை கேட்டு அந்த ஒரிஜினல் காதல எங்க இருந்தாலும் ஓடி வருவா. அப்ப அவன் யாருன்றத ஊருக்கே தெரியும். இதான்டா என்னுடைய ஐடியா. உனக்கு என்ன வேணும்? உன்னை ரேப் பண்ண. உன்னை விட மாட்டேன். தல, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. சண்மதி கத்தற சத்தம் கேட்டு காதல எங்கேயோ இருந்து ஓடி வர்றான். ஷூ சத்தம் கேக்குது. டேய், என்னடா இது? ரோட்ல வித்த காட்டுற பொண்ணு எல்லாம் காலேஜுக்குள்ள போகுது. இன்னைக்கு டபுள் டியூட்டியா போறது? ஹெவி டியூட்டி மாதிரி தெரியுது. சண்மதி நீ போ. என் ஃப்ரெண்டு மேலையா கைய வச்ச? என்னடா இது, ஒரே டிபிஎஸ் சவுண்டா கேக்குது. அதுக்கு தான் நாங்க போறோம்னு சொன்னோம். சும்மாடா பூபதி, நீ இருந்தமா இப்படி நடக்குது? ஏன், என்னாச்சு? இவன் என் ஃப்ரெண்ட ரேப் பண்ண பார்த்தா. ரேப் பண்ண பார்த்தானா? கராத்தேல நான் ஒயிட் பெல்ட். அதுக்கே இவன் இப்படி. பிளாக் பெல்ட் வாங்கியிருந்தனா இவன் கதையே முடிச்சிருப்பேன். சபாஷ், இந்த மாதிரி பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை.
நீ கூடிய சீக்கிரம் பிளாக் பெல்ட் வாங்கின உடனே எங்க தலைய கத்து கொடுத்துரு. எங்க கேங்ல சேர்ந்துருன்றதான் அப்படி சொன்னா நீ கிளாஸுக்கு போ. ஓகே தேங்க் யூ பூபதி. ஓகே தல உண்மையில நடந்தது என்னன்னா யாருக்கு தெரிய கூடாது. ஒரு அமிர்தாஜன வாங்கி தடவு, ஒரு ஆப்ப வாங்கி ஊத்துடா, கராத்தையா கார் ஏறின மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரியா பண்ணிடு, ஆனா போட்டு திட்டு தோத்து போச்சே. டேய், ஒரே ஒரு திட்டம் தோத்ததுக்கு என்னெல்லாம் பேசுறீங்கடா, ஆனா என் மனசுக்குள்ள 9 திட்டம் வச்சிருக்கிறேன்டா. என்னது? என்னுடைய ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கல்லாம் மாத்திரதான்டா என்னுடைய பழக்கம். யானை கொஞ்சம் அசந்ததுன்னா எலி அது பின்னாடி ஸ்டூல் போட்டு ஏறி எட்டி உதைக்குமா. ஆனா யானை என்னைக்குமே யானை தான்டா. இதை என்னுடைய அடுத்த திட்டத்து மூலமா நான் நிரூபிச்சு காட்டல, என் பேர் ஆள் தோட்ட பூபதி இல்லடா. சண்மதி இந்த பேச யாரு? போன உன்கிட்ட கொடுத்துட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணாம போயிடணுமா? நான் அடுத்த பீரியட் வாய்க்கிறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் தானா? உன்னோட ராங் நம்பர். ராங் நம்பரா? வாய்ஸ் மாறி இருக்கு. செல்போன்ல அதான். ஆமா, செல்போன்ல அதான். என்னால உடனே கண்டுபிடிக்க முடியல. எங்க இருக்கீங்க? நான் உங்களை உடனே பார்க்கணும். கீழே இருக்கீங்களா? ப்ளீஸ், எங்க இருக்கீங்க? லெஃப்ட்ல. லெஃப்ட்லியா? மாடிப்படியில. மாடிப்படியிலா? போதும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவிக்கிற வேதனை போதும். ப்ளீஸ், இனிமே உன் முகத்துல சிரிப்பை தவிர வேற எதையுமே பார்க்க கூடாது. பாலா, கிளாஸுக்கு போலாவா? I'll meet you later. Bye. பல பொண்ணுங்களை அனுபவிச்சிருக்கேன், சில நேரங்களில் கொண்டு இருக்கேன். ஒரு பொண்ணு தொடாம அவளுக்காக கொலை பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்காக 3 உயிரை எடுத்த, உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். உன் உயிர் தான் என் உயிர். காமத்தை மட்டுமே தெரிஞ்ச என் மனசுக்கு காதல இல்லை. இல்லை,